சாப்பிட்டு அஞ்சல் படிச்சேன்னா இல்லை இப்போ பார்க்க போகிறது சில்லி பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போனோம். இப்போ பார்க்க போகிறது சில்லி பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதில் நான் பரோட்டா வந்து வாட்டி வச்சிட்டேன். இது இன்சன் பரோட்டா தான் அது. நான் வச்சு தோசைக்குள்ளே போட்டு வாட்டி வச்சிட்டு வாட்டி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரே ஒரு கேப்சிகம், வீட்டில் வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, பூண்டு வந்து ஒரு 10 பல்லு போல் பூண்டு நடத்தி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து சாஸ் எடுத்துக்கலாம். ரெட் சில்லி சாஸு, க்ரீன் சில்லி சாஸு, சோயா சாஸு, டொமேட்டோ கெச்சப், இந்த மாதிரி தேவையானது. இது காலிஃப்ளவர் தேவையில்லை, இன்ஸ்டண்டாக நான் பண்ணிடலாம். கொஞ்சம் கூட வேணும். அந்த பரோட்டா லேசாக ஃப்ரை பண்ணி போடுறதுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து பட்டை இதெல்லாம் கிடையாது, டைரெக்டாக பூண்டை போட்டு போட்டுக்கலாம்
சில பேர் பொடிச்சிட்டும் போடுவாங்க, இவங்க பொடிக்காமல் போட்டு பொடிச்சு சில பரோட்டா எனக்கு சரி. இது நார்மல் சிலிண்டர் தான் ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ண சொல்லுங்க. ஸ்பிரிங் ஆனியன் போட்டுக்கணா போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான் அது. டேஸ்ட் பிடிக்கிறவங்க போட்டுக்கலாம், யாரும் சீக்கிரம் போட்டுக்கலாம்.